ஏன் சார்பா, என் வக்கீல் வண்டமுருகன் வாதாடுவார் ஐயா. வண்டமுருகன், தேங்க்யூ யுவர் ஆனர், தேங்க்யூ. யூ ப்ரொசீட் யுவர் ஆனர். இந்த குற்றவாளி குண்டிலே நின்று கொண்டிருக்கிறாரே, இவர் யார் தெரியுமா? பிரபல சீட்டிங் சாம்பியன் குரங்கு குப்பன். இவர் இங்கு நின்று கொண்டிருக்கும் எனது கட்சிக்காரர் முள்ளமன்றி முனியாண்டியிடம் தனது தங்கை திருமணத்திற்காக 100,000 ரூபாய் கடனாக வாங்கியிருக்கிறார். பணம் கொடுத்த எனது கட்சிக்காரர் பணத்தை ஒரு நாள் திரும்ப கேட்டிருக்கிறார். அப்படி கேட்டதற்கு இந்த குரங்கு குப்பன் என்ன பதிலளித்திருக்கிறார்? வாங்கிய பணத்தை திருப்பி கொடுக்கும் பழக்கம் எங்கள் குரங்கு வம்சத்துக்கே இல்லை என்று பேசியிருக்கிறார். அப்படி பேசியதும் இல்லாமல் இந்த குரங்கு குப்பன் தனது குரங்கு புத்தியை என்னுடைய கட்சிக்காரரிடம் அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். ஐயா, இன்னைக்கு நீ இப்படி உயிரை வாங்குற, நீ வாதாடுறப்ப என்னைக்காவது நான் குறுக்க போந்துருக்கலாம். அடிக்கடியா ஒரு மனுஷன் கிராஸ் பண்ணுவேன், ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல, கூட கூட பேசினா மறந்துட மாட்டேனா? என் போன்று இவர் தலையை இருக்கையால் இழுத்து பிடித்து பசுமாடு புள்ளை திம்பது போல் கருக்கு 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 என கடித்து துப்பி இருக்கிறார் இவரானார். இப்படி ஒரு கன்றாவியான மண்டையை எங்காவது பார்த்தது உண்டா இவரானார்? அம்மிக்கல்லி குத்த தெரியாதவன் குத்தியது போல இருக்கிறது இந்த கட்சிக்காரன் கபாலம். ஆகையால் இந்த குரங்கு குணம் உள்ள குற்றவாளிக்கு இபிகோ 300 இவரான தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை, அதில் எந்த சட்டம் சிறந்த சட்டமோ அதை தாங்களே தேர்ந்தெடுத்து இந்த குற்றவாளிக்கு தக்க தண்டனை வழங்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் இவரான. பார்த்தீங்களா என்ன, இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இந்த தெரியுது, நீ மூடு. செத்த நேரம் வாங்கல. வாங்கலையா? 100,000 வாங்கல, 2,000,000 வாங்கி இருக்கிறேன். ரெண்டா? டேய், 100,000 தான் என்ன சொன்ன, அவன் ரெண்டுங்கிறா? அதான் எனக்கு ஒன்றும் புரியல, பேசாம ஆமான்ற வேண்டியதான். ஆமா, 2,000,000 தான் சார். வெளியே வா, மம்பட்டி எடுத்து நடுமண்டி புடக்கிறியா? இவர் ஆனார் குற்றவாளியே 100,000 இல்லை, 2,500,000 வாங்கியிருக்கிறேன் என்று ஒப்புக்கொண்டு விட்டார். ஆகையால் தாமதிக்காமல் தண்டனையை உடனே வழங்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் இவர் ஆனார். தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஏன் இப்படி பார்க்கிறாரு? பணத்தை திருப்பி கொடுக்குறீங்க.